Hello friends, we are going to see what recipe we are going to see. We are going to see a cleaning routine video. We are going to see a routine video for the viewers. So, we are going to see cooking, white rice, medaka seeraga rasam, tenga sambar, pulitan edhum oothama, kaikari edhum seekama, tenga sambar, romba simple panirken, iniki Saturday oralavukku velaiyala mudichittu cleaning pannalam solittu, iniki kaai edhum pannala, iniki kaaiku badhila paathinga mixture irukku, so mixture vachu nam adjust pannikalam appdin solittu. So cook pannadhella oralavukku messy-a irukkunga, nam enna dhaanu kaiyoda thodachalume nammalku saadham pongadhu tea pongadhu appadi irukku, so clean panna porom. Cook panna saman la appadi irukku, so ini cleaning ellam paathittu paathina kitchen liner namba paaka porom. Idu vandu potu 1 year kitta agudhu, neenga kitchen tour paathirpeenga 1 year mel agudhu appo potadhu dhaan, so adu oralavukku dhaan thaangirukku. Ippo idu ellame poirchi, inda kara ellam poga maatengu, so idu remove pannittu namba inikku anti slip mat namba poda porom. So nallave oppittu irukku, idu ellame remove pannidlaanga. So first நம்ம கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணிடலாம். மேல வந்து தண்ணி தெளிச்சிருக்கேன். நான் இங்க வந்து சிப் யூஸ் பண்றேன். சிப்ல வந்து லெமன் யூஸ் பண்றேன். நல்ல ஃப்ரேக்ரன்ஸா இருக்கும். சோ இது க்ளீன் பண்றது பாத்தீங்கன்னா செப்பரேட்டா நான் ஸ்க்ரப்பர் வச்சிருக்கேன். இது வந்து சாமான் கலரல செப்பரேட்டா நான் யூஸ் பண்றேன். இது நல்ல டேச்சோ நல்ல வாசனையா நல்ல கேஸ் ஸ்டவ் வந்து ஸ்டவ் வந்து நல்ல பளபளன்னு இருக்கும். இதே தான் நான் யூஸ் பண்றேன். எல்லாத்தையும் தேய்ச்சாச்சுங்க. இப்ப நம்ம துணி வச்சு தண்ணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். சோ ஃபுல்லா கவுண்டர்டாப் ஃபுல்லா நல்லா கிளீன் பண்ணியாச்சுங்க. இப்ப இருக்கிற ஒரு காட்டன் துணி வச்சு மீதி இருக்கிற மேல இருக்க லேசான ஈரத்தெல்லாம் நம்ம நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். சோ நம்ம கேஸ் நம்ம கிளீன் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்குள்ள சாமான்லாம் வாஷ் பண்ணிடலாங்க. சோ வாஷ் பண்றப்போ மறக்காம இந்த விசில கூட நம்ம நல்லா குக்கரோட விசில நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். துணி பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். எல்லாமே நல்லா கிளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. கேஸ் ஸ்டவ் இதெல்லாமே கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. சோ பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. சூப்பரா நீட்டா இருக்கு. நம்ம எப்பவுமே குக்கிங் முடிச்சுட்டு கையோட நம்ம எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு எறும்பு பூச்சிங்க எல்லாம் வராம இருக்கும். நம்மளுக்கு பாக்குறதுக்கு கிச்சன் பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். அடுத்து வேலை செய்யறதுக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கும். நம்மளுக்கு கச்ச 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 மச்சான இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணாம பிடிக்காத குட்டி குட்டி ஜெர்ம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து உட்கார ஆரம்பிச்சிடும். சோ இப்போ கவுண்டர் டாப்பும் நல்லா நீட் ஆயிடுச்சு. குக் பண்ண இதெல்லாமே நம்மளுக்கு கிளீன் ஆயிடுச்சு. சோ அடுத்து நம்ம இத கிளீன் பண்ணிக்கலாங்க. சோ ஷெல்ஃப் எல்லாமே நம்ம தண்ணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. இன்னைக்கு நம்ம இந்த லைனர் தாங்க போட போறோம். இந்த வந்து ஒரு ரோல் வந்து பாத்தீங்கன்னா 40 ரூபீஸ். இது ரொம்ப நல்ல சீப்பாவும் பெஸ்டாவும் இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு இந்த லைனர் வந்து நம்மளுக்கு டேர் ஆகாது. ஆல்ரெடி இந்த லைனர் வச்சு நம்ம ஆல்ரெடி நிறைய ஷெல்ஃப்ஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோல இதை பத்தி நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் 5 மந்த்ஸ் முன்னாடி. சோ அந்த ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த லைனரை ஒரு தடவை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி 5 மந்த்ஸ் முன்னாடி நான் போட்டிருந்தேன். இதை போடுறப்ப நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். நம்ம இது கிளீன் பண்ணிட்டு காக்ரோச் லைனர் எல்லாம் போட்டுட்டு நம்ம இது வந்து இந்த லைனர் நம்ம போட்டிருந்தோம். சோ இன்னும் 5 மந்த்ஸ் மேல ஆகுது. நல்லா டேர் ஆகாம நல்லா சூப்பரா ஒர்க் ஆகுதுங்க. நல்லா உழைச்சி வருது. நம்ம 40 ரூபீஸ் வாங்கின லைனரு சூப்பரா இருக்கு. பாக்குறதுக்கும் நம்மளுக்கு நீட்டா இருக்கு. சோ இது அழுக்கானாலும் மேல தொடச்சிடலாம். நம்மளுக்கு இது ரொம்ப ஓவரா அழுக்காயிடுச்சுன்னு இது மாத்திட்டு நம்ம மறுபடியும் இந்த லைனர் நம்ம போட்டுடலாம். சோ இது வரைக்குமே நல்லா சூப்பரா ஒர்க் ஆயிட்டு இருக்குங்க. நல்லா உழைச்சி வருது. ஷெல்ஃப் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்ப நம்ம லைனரை போட்டுடலாம். நம்மளுக்கு இது சிங்கிளாவும் போட்டுக்கலாம். இல்லாட்டி இது கீழே நம்மளுக்கு தெரிய வேண்டாம். இது கீழே நம்ம வந்து டபுளாவும் நம்ம போட்டுக்கலாம். பாக்கிறதுக்கு இன்னுமே நீட்டா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு டபுளா தான் போடுறேன். பாக்கிறதுக்கு பியூட்டிஃபுல்லா நீட்டா இருக்குங்க. இப்ப நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் திங்ஸ் எல்லாம்.
பவுல்ஸ் எல்லாம் நான் செப்பரேட்டா வச்சிடுறேங்க. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு பிரசன்டேஷனுக்கு அண்ட் ரெகுலர் யூஸ்க்கு வந்துட்டு செப்பரேட்டா அதாவது சைஸ் தகுந்த மாதிரி அண்ட் கிளாஸ் பவுல்ஸ் செப்பரேட்டா வச்சிருங்க. இது வந்து டீ குடிக்கிறது டெரகோட்டா கப்ஸ். எல்லா திங்ஸுமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இங்க டீ குடுக்கிற கிளாஸஸ் இருக்கு. இது வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சைஸ் பவுல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இது பால் காய்ச்சற பாத்திரம். ஸோ இதே போல மேல இருக்க ஷெல்ஃபையும் நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ இங்க முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறக்காம நாரிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாரிசி கிச்சன். ஹாப்பி குக்கிங். நன்றி.